வளமாய் விரிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிர்மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சுகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றதவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. சிவராத்திரி தினமான இன்று அந்த சிவபெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-655. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிச்சயமா சார், சிவராத்திரின்னு சொல்லும்போது நிறைய கேள்விகள் மனசுல தோணுது. கேள்வி போறதுக்கு முன்னாடி உங்களுடைய அன்பு நேயர் ரொம்ப நேரமா இணைப்பில் இருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் முத்துசாமி பேசுறேன். முத்துசாமி காரணமாக சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சார் யாருக்காக கேட்க போறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மீன ராசி. ஓகே. ரேவதி நட்சத்திரம். ஓகே. லக்னம் வந்து சிம்மம். ஓகே சார், என்ன கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவர் தொழில் கொஞ்சம் இதா இருக்கு, சொந்த தொழில் செய்யலாமா இல்ல வேலைக்கே போலாமா அப்படின்னு கேக்கலாம். ஓகே சார், இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்க உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துல அவர் சிம்ம லக்னம் மீன ராசி இருக்கு இல்லைங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருடைய சிந்தனையில இன்னும் கொஞ்சம் சீர்படுத்திக்கிட்டாருன்னா நல்லா இருப்பாரு. அதாவது வேலைக்கு போறதா வியாபாரம் பண்றதான்னு கேக்குறீங்க இல்லீங்களா? அப்போ அவருக்கு போகிறதுக்குங்க, ஒரு வியாபாரம் பண்றதுக்கு கூட இந்த மனசுல ஒரு துணிவு வேண்டியிருக்கு பாருங்க. வியாபாரத்தில் ஒரு நாள் நல்லா இருக்கும் வியாபாரம், ஒரு நாள் ஒரு வியாபாரம் குறைவா இருக்கும். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துணிவு வேண்டியிருக்கு. அந்த துணிவு அவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு சரிங்களா? அதனால இவர் ஜாதகத்தை என்ன கேட்டீங்கன்னா, இவர் வந்து வேலைக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கணும். வியாபாரம்ங்கிறத கொஞ்சம் பொறுத்து பார்த்து யோசிக்கலாம். இப்போ அவர் வேலைக்கு போகணும். இந்த வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு 4 தீபங்கள் ஏற்றணும் சிவபெருமானுக்கு. சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு 4 தீபங்கள் ஏற்றி வழிபட்டு கொண்டு வந்தால் இவருக்கு நல்ல முறையில் வேலை அமைஞ்சிருங்க. இப்போ வேலையில் இருக்கிறதெல்லாம் தற்காலிக தடை, இதை பெரும் தடையாக நினைக்க வேண்டாம். நல்ல முறையில் வேலை அமையும். இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். அன்னைக்கு 9 ராத்திரி, அப்பனுக்கோ 1 ராத்திரி, அதுவே சிவராத்திரி. இன்றைய தினம் சார், இன்னைக்கு சிவராத்திரி தினத்தன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணினாக்க சிவபெருமானின் முழு பேரருள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்? அருமையான கேள்விமா. அதாவது நவநாயகிகள் படிக்கிறோம் நவராத்திரி. சொன்னீங்க நவராத்திரி, அம்மனுக்கு நவராத்திரி, சிவனுக்கு 1 ராத்திரி. அப்போ அத்தனை சக்திகளும் அடங்கிய சிவம், அவருக்கு வந்து இந்த நாளில் மிக முக்கியத்துவம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள். நேற்றைய தினம் பிரதோஷம், இன்றைக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அப்போ இந்த நாளில் இரவு பொழுதில் கண் விழிக்கணுமா? இன்றைக்கி மாலை 6 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை, இது ஒரு கணக்கு. இந்த 6 மணியிலிருந்து 6 மணி வரை சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடணும். சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் கலந்து கொள்ளணும். அவருடைய பூஜைகளில் கலந்து கொண்டு கண்குளிர தரிசனம் பண்ணினாலே நல்ல பலன். உதாரணமாக எனக்கு செல்வ செழிப்பு வேணும்னு ஒருத்தர் நினைக்கிறார். இன்றைக்கு அவர் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு திரவியங்களால் அபிஷேகம் பண்ணணும். என்ன திரவியங்கள் இருக்கோ திரவியங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும். ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கிடுங்க, அவங்க இந்த நாளில் தயிர் கொண்டு போய் நல்ல தயிர் வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்படி பண்ணினால் குழந்தை வாக்கியம் கிடைக்கும். நல்ல குரல் வளம் எனக்கு வேணும், நான் வந்து கலைத்துறையிலே சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இளநீர் கொண்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம்.
அதைப்போல வாழ்க்கையில எனக்கு நல்ல வேலை வேணும், என் வேலையில பிரச்சனை இருக்கு, இப்படி நினைக்கக்கூடியவர்கள் வில்வ இலைகளினால் சிவபெருமானுக்கு இன்றைக்கு அர்ச்சனை செய்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை பெற முடியுமா? இது எப்படின்னா, இந்த சிவராத்திரியை சொல்கிற போது ஒரு வேடனுடைய கதையை சொல்வார்கள். நீங்கள் தெரிந்து பூஜை செய்தாலும் தெரியாமல் பூஜை செய்தாலும் இன்னைக்கு பலன் உண்டு அப்படிம்பாங்க. ஒரு வேடன் வந்து காட்டிலே அலைகிறார். ஒரு புலியை கண்டு பயந்து ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தாருமா. அது ஒரு இரவு பொழுது. அவர் உட்கார்ந்திருந்த மரம் வந்து ராத்திரி உட்கார்ந்திருக்கிறாரு, மரத்து மேலே ஏறுகிறார். அது ஏறுகிற போது மரத்துடைய இலைகள் அசைகின்றன. அது ஒரு வில்வ மரம். அந்த மரத்துடைய இலைகள் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. காலையில் வரைக்கும் பார்க்கறாரு, புலி எப்போ போகும்னு பார்க்கறாரு. மரத்துக்கீழே இருக்கக்கூடிய புலி காலையில் போயிருது. போன பிறகு அவர் இறங்கி வருகிறார். மரத்தின் கீழே ஒரு சிவபெருமான். அந்த வில்வ இலைகள் அப்படியே சிவபெருமான் மேல் இரவு முழுவதும் விழுந்திருக்கிறது. இவருக்கு வாழ்க்கையிலே முக்தி கிடைத்தது என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. அறியாமல் அவர் வில்வ இலையினால் சிவபெருமானுக்கு அந்த இரவு பொழுதிலே புலிக்கு பயந்து ஒரு மரத்தின் மீது ஏறி அர்ச்சனை அவர் பூக்களை போட்ட போது கூட, வில்வ இலைகளை போட்டதினால் கூட அவருக்கு முக்தி கிடைத்ததுன்னு சொன்னால், நாம் தெரிந்து இன்றைக்கு சிவபெருமானை வழிபட்டால் இந்த சிவராத்திரி நம் வாழ்க்கையிலே எல்லா உயர்வுகளையும் தரும் ஒரு அற்புத ராத்திரியாக அமையும். சார், பொதுவாக சொல்லுவாங்க ஜாதக கட்டம் நல்லா இருந்தா வாழ்க்கை வட்டம் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆனா சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்துக்குள்ள நிறைய கோள்கள் ஒன்றிணைந்து இருப்பாங்களே, இது நல்லதா கெட்டதா சார்? அதாவது பலருக்கு இது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஒரு ஜாதகத்துல 12 கட்டங்கள் இல்லம்மா. இந்த 12 கட்டங்கள்ல ஏதோ ஒரு கட்டத்துல 4-5 கிரகங்கள் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏதோ 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கு கூட்டு பலன். இது எப்படி பலனை கண்டுபிடிப்பது என்பது, நல்லதா தீயதா என்பது கிரகங்கள் எந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கு, அதை எந்த டிகிரி முறைப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் வந்து இப்போ குரு பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள், அப்போது எந்த கெடுதலும் இல்லை. அது போல ஆன்மீகத்தில் அவர்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு சுபமாகவே அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் செவ்வாய் சனி சேர்கிறது, 2 கிரகங்கள் சேர்ந்து தான் இருக்கு அப்படின்னா, அது 2 எதிரான கிரகங்கள் சேர்கிற போது அங்கே பிரச்சனை வந்து விடுகிறது. அதனால எந்த கிரகங்கள் சேர்கிறது அப்படின்னு பார்க்கணுமா. இதை என்ன பண்ணுறோம்னா, பல நேரங்களில் திருமண பொருத்தம் பார்க்கிற போது கூட இதை சரியாக பார்க்காமல் விட்டு விடுகிறோம். உதாரணமாக ஒரு அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறக்கிறாங்க வச்சுக்கோங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பையன் பிறக்கிறார். நேற்றுக்கு ஒரு அன்பர் ஜோதிடம் பார்க்க வருகிறார், சார் அனுஷ நட்சத்திரம் தானே சேர்த்துடலாமே அப்படின்னு அவர்களே தீர்வும் சொல்கிறார்கள். இப்போ நம்ம பார்க்குறோம், வெறும் இந்த வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொண்டு இது அனுஷ நட்சத்திரம் சேர்த்துடலாம் அப்படின்னு மகா நட்சத்திரம்னு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையும் பார்க்கணும். ஆகவே இந்த மாதிரியான வருகிற போது ஜாதக பொருத்தத்தை கூட மிக தெளிவாக நம்ம பார்க்கணும். பொருந்தாத நட்சத்திரங்களை சேர்த்து வைத்தால் வாழ்க்கை பொருந்தாத வாழ்க்கையாக தானே இருக்கும். அப்போ மிக நிதானமாக ஒவ்வொரு கட்டத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை என்பது நட்பு கிரகங்களா பகை கிரகங்களான்னு பார்த்து, நட்பு கிரகங்களாக இருந்தால் நன்மை செய்யும், பகை கிரகங்களாக இருந்தால் பிரச்சனை செய்யும். சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணுமா. ஓகேமா, அவருடைய பெயர் பேரு முருகானந்தம். டேட் ஆஃப் பர்த் ராசி, கேட்ட நட்சத்திரம், மீன லக்னமா. அம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7/4/1988. ஓகே, காலையில 4:40. ஓகேமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? பையன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாமா, இதுக்கப்புறம் நானும் எப்படி அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும், வீடு கட்டிட்டு இருக்கான், அது முழுமையடையுமா? அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அவருக்கு வந்து 7.5 சனி நடந்துகிட்டு இருந்துச்சுமா, அதனால தான் உங்க பையனுக்கு நிறைய கஷ்டம் இருந்துச்சுமா, சரிங்களா? அதனால நீங்க பையனுக்கு கஷ்டமே நிரந்தரமோ நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா, நிம்மதியா இருப்பாரு, நல்ல மாற்றங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கு. இந்த 2021லேயே அவர் சொந்த வீடு வாங்கணும் கட்டணுங்கிற யோகம் இருக்குமா, நல்ல வீடு கட்டுவார். இந்த வேலை ரீதியான பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகள் விலகணும் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து வியாழக்கிழமைகளிலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர சொல்லுங்கள். இவர் வாழ்க்கையில் வர என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை விலகுவதை பார்க்கலாம். முடிந்தால் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வழிபடுவது சால சிறந்ததா இருக்கும், நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஆகவே பையனை பத்தின கவலை வேண்டாமா, அவர் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, அவர் வாழ்க்கை முருகானந்தத்தின் வாழ்க்கை ஆனந்தமாக அமைய என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? மகளுக்காக கேட்கணும், ஐயா மகளுக்காக
சொல்லிருந்தேன். மகளுடைய பெயர் அம்மா மற்றும் நட்சத்திரம் லக்னம். ஓகேமா, உங்க வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு ஞாபகம் இல்லம்மா, அதனால நீங்க இந்த நிகழ்ச்சி என்ன பேசுறோம், நீங்க என்ன கேக்குறீங்க, கேள்வியை கேளுங்க. அத்தைக்கு ஒரு வருஷம் திதி கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். திதி ரெண்டு நாள் இருக்கையில எங்க வீட்டுக்கார் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இப்ப 1.5 மாசம் ஆகுது. அதனால பிள்ளைகளுக்குள்ள பரிகாரம் எந்த இதுமே செய்ய வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. இப்ப மகளை அடுத்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. அதனால அவன் வாழ்க்கை எப்படிங்கிறதுக்கு வேணும். சரிங்கம்மா, அதாவது இவங்களுடைய ஜாதகத்துல இரண்டு, அதாவது திருமணம்ங்கிறது இருக்குமா ஜாதகத்தில் இல்லாம இல்ல, அந்த திருமணத்திற்கு வந்து நீங்க கொஞ்சம் சற்று பொறுத்து இருக்கணும். 2022 வரணுமா, வந்த பிறகு இவங்களுடைய மன மாற்றம் ஏற்படும். இந்த மனமாற்றம் வந்து நல்ல திருமண வாழ்க்கையும் உண்டாக்கி தருமா. அதனால நீங்க மனசுல வருத்தப்படாம நிம்மதியா இருங்க. உங்கள் வாழ்க்கையுடைய சோகங்கள் குறித்து எனக்கு வருத்தம்மா. இவங்க வந்து மிக நல்ல நிலைமையை உங்க குடும்பத்தில் எல்லாரும் அடையணும். அதற்காக 2022 வரைக்கும் காத்திருங்க, நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? காலை வணக்கம், நான் பெங்களூர்ல புஷ்பலதா தான் பேசுறேன். இனிய காலை வணக்கம் அம்மா. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு நட்சத்திரம் என்னம்மா கேக்கணும் உங்களுக்காக? மேம், எந்த முதல் திருமணம் இதா ஆயிடுச்சுங்களோ, இப்ப 10 வயசு ஒரு பையன் இருக்கா எனக்கு, மேற்கொண்டு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்கணும் மேம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வெற்றிகரமான ஃபியூச்சர் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கமா, கவலையே படாதீங்க, அதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்களுக்கு வந்து, வணக்கம்மா, உங்களுக்கு வந்துமா கும்ப லக்னம் சரிங்களா, திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த ஜாதகத்துல சுக்கர பகவானும் பாதிப்பு, செவ்வாய் பகவானும் பாதிப்புமா. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு போச்சு. முதல் திருமணம் வந்து உங்கள் மன வருத்தம் தந்து விட்டது. அதனால இப்போ இன்னொரு வாழ்க்கை உண்டா அப்படின்னு பார்த்து இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிடணுமா. ஏற்கனவே முடிந்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. பெண்கள் அடிமையாக இருந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இன்னும் பழமையை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பல்வேறு துறைகளிலும் பெண்கள் முன்னுக்கு வருகிறார்கள். நீங்கள் அடுத்த கட்டமாக உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நீங்கள் மிக நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். அதற்குரிய முயற்சிகளில் இறங்கலாம். வெற்றிகரமாக இன்னொரு திருமண வாழ்க்கை அமையும். அப்படி அமைவதற்கு முன்பாக நீங்கள் பிரத்யங்கரா தேவியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வாருங்க. நல்ல முறையில் உங்களுக்கு அடுத்த வாழ்க்கை அமையும், நிம்மதியான வாழ்க்கை அமையுமா. என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சார், வாழ்க்கையில் தீராத பிரச்சனை, அதை தீர்வதற்கான வழி இருக்கா சார்? மிக கடுமையான பிரச்சனைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க கூட. இந்த மாதிரி மிக கடுமையான பிரச்சனைகளுக்கு எல்லாமே இப்போ இதுக்கு முன்னால் பேசின நேயருக்கு நம்ம சொன்னோம், பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்கள் அப்படின்னும். ஏன்னா அவருடைய திருமண வாழ்க்கையில் கடுமையான சோதனைகளை அது காட்டுது. அப்போ பிரத்யங்கர உக்கிரமான தெய்வங்கள் வழிபட சொல்கிறோம். அதே போல் மிக கடுமையான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் பைரவர் வழிபாடு செய்யணுமா. அந்த பைரவர் வழிபாடு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, 5 முக தீபம் ஏற்றலாம், இல்லை தனித்தனியாக 5 தீபங்கள் ஏற்றி கூட பைரவரை வழிபடலாம். நம்ம பொதுவாக தீபம் ஏற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய், அப்புறம் நெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், இந்த 5 எண்ணெய்களையும் தனித்தனியாக ஒவ்வொரு அகலில் இட்டு 5 தீபமாக ஏற்றலாம். இல்லாவிட்டால் அந்த 5 எண்ணெயும் கலந்து அந்த 5 தீபங்களும் ஒன்றாகவும் ஏற்றலாமா. அப்படி பைரவருக்கு நாம் தீபம் ஏற்றி வருகிற போது, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமிகளில் தீபம் ஏற்றி வருகிற போது மிக கடுமையான பிரச்சனைகள் தீரும். சில பிரச்சனைகள் வந்து இவர்களால் சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருக்கும், சில பிரச்சனைகள் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள், அகம் சார்ந்த பிரச்சனைகள், புறம் சார்ந்த பிரச்சனைகள், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பைரவரை வழிபடலாம். மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். அவங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் பார்க்க முடியும் வாழ்க்கையில். இந்த 5 எண்ணெயும் கலந்து தீபம், நல்லெண்ணெய், பசுண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், 5 இதையும் கலந்து தீபம் ஏற்றணுமா.
உக்கிரமான தெய்வங்கள் என்று சொன்னாலே கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றதுதான் நல்லது. அது வீடுகளில் தீபம் ஏற்றுவது சிலருக்கு ஒத்து வருது, சிலருக்கு ஒத்து வர மாட்டேங்குது, குடும்பத்திலே சிக்கல்கள் வந்து விடுகிறது. ஆகவே திருக்கோயிலுக்கு சென்று அங்கு தீபம் ஏற்றுவதுதான் ஒரு முறையான விஷயமாக இருக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகேம்மா, அவங்க பெயர்? டேட் ஆஃப் பர்த்? 3/3/1997. அம்மா புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. 3/3/1997. 3/3/1997. ஓகேம்மா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மத்தியானம் 1:45. ஓகேம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மூல நட்சத்திரம் தனுசு ராசி. அன்புமகளுடைய ஜாதகப்படி 2022 நல்ல ஆண்டாக அமைய போகிறதுமா? இந்த ஏப்ரல் 5 தேதிக்கு பிறகே நீங்க வந்து திருமண விஷயங்கள் ஜாதகங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். நல்ல கூடி வரும். மேற்கு திசையிலிருந்து மணமகன் அமைவார், பெருமாளுடைய பெயருடையவராக அமைவார்மா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. மிகுந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எங்களை தொடர்பு கொள்ள இயலாதவர்கள், நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள், சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.